ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம் இது என்னென்னா ப்ரூம் ஸ்டிக்கு விளக்கம் மாதிரி இதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் இதில் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிக்கில் வந்து தோகை மாதிரி இருக்கு இல்லையா டாப் ஓஷன் டாப் ஓர்ஷன் நமக்கு தேவையில்லை இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா பேம்போ ஸ்டிக் மாதிரியே இருக்கும் மினி டேபிள் செட் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து கரெக்டாக ரெக்டாங்குலர் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வந்து டேபிள் தேவையோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணுவேன் இப்போ நான் ரொம்ப குட்டியாக வந்து செய்கிறேன் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெக்டாங்குலர் ஷேப் இந்த சைஸில் வந்து அந்த ஸ்டிக் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் இது கட் பண்ணுறது வந்து நம்ம சிசரில் தான் கட் பண்ணணும் இல்லை கையிலே வந்து கட் பண்ணிடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் நான் ஒட்டுறதுக்கு வந்து குளூகன் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் க்ளூகன் இல்லைனாலும் ஃபெஃபிகால் வச்சு ஈஸியாக வந்து ஒட்டிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து கட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அதோடைய லெக் இருக்கு இல்லையா கீழே ஸ்டாண்டு மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஃபோர் பீசஸ் குட்டி குட்டியாக அதே ஸ்டிக்கே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரியும் மினி டேபிள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம டூ சேர் வந்து செய்ய போறோம் அதுக்கு குட்டி கார்ட்போர்ட் பீஸ்ல சேம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து டூ பீசஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன் இதுக்கும் வந்து நம்ம லெக்கு வந்து செட் பண்ணிடலாம் ரொம்ப குட்டியாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம டேபிள் செஞ்சதோட குட்டியாக சேர் இருந்தால் தான் அது செட் பண்ணுறப்ப கரெக்டாக நமக்கு போய் செட் ஆகும் சேருக்கு வந்து டாப் போர்ஷன் இந்த ஆர்டரில் பேஸ்ட் பண்ணி இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இதுதான் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ரொம்ப வந்து கொச்ச கொச்சன் இல்லாமல் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த டிசைன்லேயே வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இது இல்லைனாலும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே இது வந்து நம்ம என்ன எதுக்காகனால் நம்ம சேரும் டேபிளும் செஞ்சுருக்கோல்ல அதை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் இது உள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கட் பண்ணி அதை வந்து ஒட்டிட்டேன் இதுக்கு மேலே நம்ம ஒரு டெக்கரேட் பண்ண போகிறோம் என்னென்னா ஒரு கிராஸ் பெட் இருக்கிற மாதிரி வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாண்ட் இருக்குது இல்லையா நல்லா சளிச்ச மணல் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடுறேன் இது கொஞ்சம் காயறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்ல நல்லா வந்து காயினும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம் இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது நம்ம வந்து டார்க் க்ரீன் கலர் வந்து ஒரு சைடு அப்ளை பண்ணணும் இதோட ஆப்போசிட் சைடு வந்து லைட் க்ரீன் கலர் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா ஃபுல்லாக வந்து லைட் க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே அப் மட்டும் டார்க் க்ரீனை வந்து கொடுத்துருங்க அப்போ தான் ரியலான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு இது மேலே இந்த சேரையும் டேபிளையும் நான் வந்து வச்சு காட்டுறேன் நான் வந்து இதை குளூகன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணல இன்னும் நம்ம நிறையா குட்டி குட்டியாக வந்து ஹவுஸு அப்புறம் லேடர் அது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது ஸோ அதனால் நான் உங்களுக்கு வச்சு மட்டும் காட்டியிருக்கேன் ஒன் சைடில் மட்டும் குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த டேபிளை வந்து செஞ்சிடலாம் அவங்க வந்து பிளேத்திங்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா கிராஸ் பெட் மாதிரி செட் பண்ணியிருக்கோம்ல அது ரொம்ப ரொம்ப ரியல் நேச்சராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த வந்து செய்ங்க மினியேச்சர் கார்டன் நம்ம செட் பண்ணுவோம் பாட் பாட்டாக வந்து செட் பண்ணுவோம் எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் இந்த கிராஃப்ட்டு செய்ய நம்ம நிறையா திங்ஸ்லாம் யூஸ் ப்ரூம் ஸ்டிக்கும் கார்ட்போர்டும் இருந்தால் ஈஸியாகவே இந்த கிராஃப்ட் நம்ம செஞ்சிடலாம் ஸோ இது மாதிரி வேஸ்டான திங்ஸை வச்சு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்